வெல்கம் பேக் டு ஸ்பாரா கேமிங் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி கிராண்ட் மாஸ்டர் போன பிளேயர்ஸ் பற்றி, அதுக்கப்புறமா இந்த அஃபிஷியல் ஃப்ரீ ஃபயர் நடத்துகிற அஃபிஷியல் டோர்னமெண்ட்டில் நம்ம தமிழ் ஸ்குவாடு வேறு லெவல் ஸ்குவாடு அவங்க வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது, அதனால தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் போட்டால் இன்னும் கொஞ்சம் பேர்த்துக்கு, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு கொஞ்சம் தெரியுன்றதுனால தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். என்னடா ஆச்சு, இவ்வளோ நாளாக வீடியோவே காணுமே, நோட்டிஃபிகேஷனே வரலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், கண்டிப்பாக கேட்பீங்கன்னு நினைக்கிறேன், எதிர்பார்த்துருப்பீங்க என்னோடய வீடியோவை. ஏன்னா ஸ்டார்டிங் சீசன் ஸ்டார்டிங்லேருந்து நான் வீடியோ போடாமல் இருந்திருப்பேன் கரெக்டாக. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணிகிட்ருந்தேன், ரெண்டாவது நாளே வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் 4 வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எனக்கு மைனஸ் ஆன காரணத்தால் என்னால் கிராண்ட் மாஸ்டர் போக முடியல. இல்லைன்னா நான் கண்டிப்பாக போயிருந்திருப்பேன், ரீஜினல் போக முடியலனாலும் கண்டிப்பாக கிராண்ட் மாஸ்டர் போயிருந்திருப்பேன். ஒரு பெரிய, அது இன்னும் ஒரு கனவாகவே இருந்திருக்கு. என்னோடய இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு, ஸ்பாரோ கேமிங் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் அந்த தோற்று போயிட்டேன் அந்த சாங் போட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்துருப்பேன். அது எவ்வளோ பாயிண்டாக நீ போனேன், அப்படி புஷ் பண்ண அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 3000 கரெக்டாக சொல்லணும்னா 800 தொடலை 783 பாயிண்ட் கரெக்டாக, 783 பாயிண்ட் கரெக்டாக நான் போன பாயிண்ட் பார்த்திங்கன்னா வெறும் சோலோ மேட்ச் தான் நான் போனது. ஒரு ரெண்டு டியோ மூணு டியோ போயிருந்துருப்பேன். கடைசியில் பார்த்திங்கன்னா என் கூட விளாட்றேன்னு சொன்ன பசங்க வந்து இந்த தமிழ்ன்றவன் வரலை, நம்ம டியோ புஷ் பண்ணலான்னு சொல்லி ஏமாற்றிட்டான், அதனால் அவன் வரலை. தமிழ் வராதனால நான் பார்த்திங்கன்னா சோலோ தான் புஷ் பண்ணேன். சோலோ உண்மையிலே பார்த்திங்கன்னா டாப் 10 ரேட் பார்த்திங்கன்னா 52 வச்சுருக்கேன். கேடி ரேட் பார்த்தா கரெக்டாக 1, ஒரு மேட்ச்சுக்கு மேக்ஸிமம் 1-2 கில் தான் பண்ணியிருப்பேன். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எனக்கு சர்வே பண்ணவே வராது அவ்வளோவா, புதுசாக இப்போ கற்றுக்கிறது தான், இந்த இப்போ கற்றுக்கிட்டது தான் சர்வே பண்ணுறது. மேக்ஸிமம் எனக்கு பிடிக்காது, அது எனக்கு ஒரு பிடிக்காத விஷயமாகவே இருந்துகிட்ருக்கு. சரி, யாரா அந்த ஸ்குவாடு அப்படி வந்து இது அஃபிஷியல் டோர்னமெண்ட்டில் வந்து ப்ரைஸ் அடிச்சிருக்கிறது, ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கிறது நீங்கள் கேட்கலாம், கண்டிப்பாக கேட்பீங்க. அது பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நம்ம டிஜிபி ஸ்குவாடு தான், டிஜிபி பேஸ்ட் டிஜிபி ஸ்குவாடு. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ்டரில் இருக்காங்க. இதுதான் வேறு லெவலு, வேறு லெவல் தான். இந்த தடவை பார்த்திங்கன்னா நிறையா தமிழ் பிளேயர்ஸ் டபுள் டோக்கன் இல்லாமலே கிராண்ட் மாஸ்டர் போயிருக்காங்க, ஆனால் வெளியில் யாருக்குமே தெரியல. மெயினாக சொல்ல போனோம்னா மகிழ்ச்சி ப்ரோ, அப்புறம் டிஜிபி ஸ்குவாட்லேருந்து நிறையா பேர், ஐ திங்க் டாப் 5 பார்த்திங்கன்னா 4-5 பேர், டாப் 50 பார்த்திங்கன்னா, சாரி டாப் 50 பார்த்திங்கன்னா 4-5 பேர் இருக்காங்க. வேறு லெவல் தான், இப்போ வரைக்குமே இருந்துகிட்ருக்காங்க ஃபஸ்ட்டில். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் பிளேயர்ஸுக்கு இது ஒரு கெத்துனே சொல்லலாம். இப்போ அடுத்ததாக வரப்போகிற வீடியோவில் என்ன, இப்போ வரப்போகிற கிளிப்பில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, யார் யார் இப்போ என்னென்ன கேடி ரேட்டு எப்படி எப்படிலாம் எந்தெந்த பிளேஸில் இருக்காங்க இப்போது அப்படின்றத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். வேறு லெவலாக இருக்க போது யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா அவங்க டிஜிபி ஸ்குவாட் கண்டிப்பாக போய் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க வெளியில் கண்டிப்பாக தெரியணும், அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பாக அவர் வீடியோ போட சொல்லியிருக்காரு, போட சொல்கிறேன்னா ஒரு ஆர்டர் மாரி சொல்லலை, ஒரு எக்ஸாம் இது பண்ணி ஹெல்ப் மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டீம் ஹிண்ட், இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி ப்ரோ தான், ரீஜியன் ஃபஸ்ட்டில் இருந்தார். அப்புறம் 7-8 ரெட் ஷாட் அவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பிளேஸில் இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி போட்டி இருந்துகிட்டே இருக்குது ஃபஸ்ட் இடத்த பிடிக்கிறதுக்காக. இவர் பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்குவாட் மேட்ச் மட்டும்தான் போயிருக்காரு. கேடு ரேட் பார்த்தீங்கன்னா சரியாக தெரியல, 7 கேடு ரேட் பார்த்தீங்கன்னா 7 வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம், 7.04 வின் ரேட் பார்த்தீங்கன்னா 80-something மேலே வச்சுருக்காரு. உண்மையிலேயே வேறு லெவல் தான், அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கலாம். இவர் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி, இவர் பேர் மாற்றினதுக்கு காரணமான ரீசன்லாம் நிறையா வந்து சொல்லிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது, சாரி இது இவர் இது இது வந்து நம்ம தமிழ் பிளேயர் கிடையாதுன்னு நினைக்கிறேன், நாட் கில்லிலே இல்லை அதனால் தமிழ் பிளேயர் கிடையாதுன்னு நினைக்கிறேன், அதனால் இல்லை தமிழ் பிளேயர் இல்லை அவர். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 7X ரெட் 777 இவர் இந்த 7 ஷாட் டீமோட இதுன்னு நினைக்கிறேன், அவர் அந்த பிளேயர்னு நினைக்கிறேன், 7 ஷாட் கில்டோட பிளேயர். உண்மையிலே வேறு லெவல் பிளேயர் தான் இவர். இவர் அவர் சேனல் போய் பாருங்கள், உண்மையிலே வேறு லெவலில் ஹைலைட்ஸ் போட்டு நம்மளை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்லிகிட்ருக்காரு, உண்மையிலே வேறு லெவலாக இருக்குது அவர் போடுறது. மெயினாக நான் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இவரோட வீடியோவை நான் பார்த்தேன். அவர் எப்படா போயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் மேட்ச் தான் அவரும் மேக்ஸிமம் போயிருக்காரு, இல்லை கொஞ்சம் கலந்து போயிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே தெரியும் டிஜிபி ஸ்பீட், நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்ததெல்லாம் கிடையாது, எப்படி இருப்பாங்கலாம் தெரியாது, ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இவரை நிறையா டோர்னமெண்ட்ஸில், ரூம் மேட்சஸில் கேள்விப்பட்டிருக்கேன், டிஜிபி வீடியோஸில் பார்த்துருக்கேன். இவர் எப்படா கிராமஸ் போயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சோலோ மேட்ச் போட்டிருக்காரு, அதுலேயும் ஒரு கில்லு.
அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்குவாட் மேட்சை நிறையா போட்டிருக்காரு. ஸ்குவாட் மேட்ச் தான் மேக்ஸிமம் போட்டிருக்காரு. வின் ரேட் பார்த்தீங்கன்னா டாப் த்ரீ ரேட் டாப் ஃபைவ் ரேட் பார்த்தீங்கன்னா 90% வச்சுருக்காரு. வேறு லெவலு. இப்போ பார்த்தீங்கன்னா டாப் 10 வரைக்கும் முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து 10 to 20 பார்ப்போம் யார் இருக்காண்டு. எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் யாராவது இதில் மிஸ் ஆகிருந்தா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ்ஸாக இருந்தாலும் ஃபஸ்ட் மன்னிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து சரியாக பார்க்கல அப்படின்னு இது பண்ணிக்கோங்க, மன்னிச்சு விட்ருங்க. டிஜிபி சிங்கம் இவர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் தெரியும். நான் மேக்ஸிமம் கேள்விப்பட்டிருக்கேன். இவர் பார்த்தீங்கன்னா சோலோ போட்டிருக்காரு, டியோ போட்டது கிடையாது, ஆனால் ஸ்குவாட் போட்டிருக்காரு. ஸ்குவாட் தான் மேக்ஸிமம் நிறையா போட்டிருக்காரு. 90% டாப் த்ரீ டாப் ஃபைவ் ரேட் வச்சுருக்காரு. வேறு லெவலு. இவர் கேடு ரேட் பார்த்தீங்கன்னா 8 வச்சுருக்காங்கப்பா. வேறு லெவலு, உண்மையிலே வேறு லெவல் தான். எல்லாருமே இவங்க எல்லாருமே கொஞ்சம் வெளியில் தெரியறதுக்கு நீங்கள் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக. நம்ம சேனலில் ஏன் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கல, இவ்வளோ பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி டிஜிபி ப்ரோ சொல்லியிருந்தார். அந்த ஒரு காரணத்துக்காக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நான் போடலாம். அதுவும் இல்லாமல் தமிழ் பிளேயர்ஸ் வந்து கிராண்ட் மாஸ்டர் அடித்தாலும் எந்த ஒரு யூடியூபரும் கண்டுக்கிறது இல்லை அப்படின்ற பேச்சும் போது, அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சின்ன யூடியூபர், சின்ன வளர்ந்து வந்துட்டுருக்க யூடியூபராக இருந்தாலும் பரவாயில்ல, யாரும் பார்க்கலனாலும் பரவாயில்ல, நான் போடுவேன், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்றதை காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. மற்றபடி கண்டென்ட் இல்லாதனாலையோ அந்த மாதிரியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நான் புஷ் பண்ணிட்டு இருந்ததுனால என்னால் சரியாக வீடியோ போட முடியல. அடுத்ததாக யாருன்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம கான்செப்டுக்குள்ளே வந்துடலாம். அடுத்ததாக இப்போ யாரும் பார்த்தீங்கன்னா டாப் 45 வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நிமிஷம் இருங்க, தேடிட்டுருக்கேன், பார்த்துடலாம் யாருன்ட்டு, யார் இருக்கான்னு பார்த்துடலாம். டாப் 50 டாப் 50 மேலேயே போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச முக்கால்வாசி எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். யாராவது மிஸ் ஆகியிருந்தாங்கன்னா ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க, நான் வாய்ஸ் கொடுக்கறதில் மிஸ் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக. டிஜிபியில் ஒரு பிளேயரை தான் மிஸ் பண்ணிட்டேன். டிஜிபி பீஸ்ட் ப்ரோ பற்றி தான் மிஸ் பண்ணது. அவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் தான். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பண்ணி டாப் ரீஜனில் இருந்தார், டாப் 100 இருந்தார். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் இவ்வளோ பண்ணி எனக்கு சப்போர்ட் கிடைக்கல ப்ரோ, இதுக்கப்புறம் நான் ரீஜியன் போகல, ரீஜியனுக்கு நான் இதுக்கு வந்து இதுக்கப்புறம் புஷ் பண்ணலை, விட்டு இறங்கிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். கண்டிப்பாக நாங்கள் இருக்கோம் ப்ரோ, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம், எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம தமிழருக்கே நீங்கள் வந்து ஒரு பெருமை சேர்த்துருக்கீங்கன்னு தான் சொல்லணும். உண்மையிலே இந்த கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுறவங்களாம் உண்மையிலே நான் எவ்வளோ கஷ்டம்னு இந்த தடவை தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, கஷ்டப்பட்டு புஷ் பண்ணுறாங்க அப்படின்றத இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையாகவே உண்மையிலே ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம வீடியோவுக்கு புதுசாக யாராவது இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதுக்கப்புறம் கண்டிப்பாக கண்டினியூஸாக வீடியோஸ் வந்துட்ருக்கோம். இதுக்கப்புறம் இந்த புஷ் பண்ணுற வேலை, அந்த கனெக்ஷன் ப்ராப்ளம் இது எதுவும் இருக்காது. வீட்டில் ஊரில் கொஞ்சம் மழை பெஞ்சதுனால டவர் ப்ராப்ளம் இருந்தது, அதனால் கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. யாரும் இவன் இதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ண போகிறதில்ல அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக இதுக்கு அந்த சேனலை நான் தான் மெயின்டைன் பண்ணிட்டுருப்பேன். கண்டினியூஸாக இதுக்கப்புறம் வீடியோஸ் வரும், கேம் பிளே வீடியோஸ் எல்லாமே வரும், அப்டேட் வீடியோஸ் முக்கியமாக வரும். உங்களுக்கு எந்த வீடியோ போட்டால் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றத சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ரூம் மேட்சஸ் போடுற வீடியோ, இப்போ நம்ம எங்கள் நம்ம கில்டுக்குள்ளேயே மேட்ச் நடந்துகிட்ருக்கு, சும்மா இப்போ நாங்கள் போட்டு விளாண்டுட்ருக்கோம். அந்த மேட்ச் உண்மையிலே வேறு லெவலில், 6-7 போயிட்டுருக்கு, உண்மையிலே வேறு லெவலாக இருக்குது அந்த மேட்ச்லாம். அந்த வீடியோஸ்லாம் வேணும்னா நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள், வேணும் அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என்னோடய கேம் பிளேவே உங்களுக்கு பிடிச்ச, என்னோடய கேம் பிளே ஒரு டியோ ஸ்குவாட் போட்டிருந்தேன், உண்மையிலே நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, மோர் தென் 75 வியூஸ் போயிருந்தது. அது மெயினாக ஷேர் பண்ணலை, பண்ணாமல் 75 வியூஸ் போயிருந்தது. பரவாயில்ல, எனக்கு கேம் பிளேக்கு எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா கேம் பிளே வீடியோஸ்க்கு சப்போர்ட்டே கிடைக்கிறது கிடையாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வீடியோஸ்க்காக மட்டும்தான் மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு கேம் பிளே வீடியோஸையும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா கேம் பிளே வீடியோஸ் தான் ரொம்ப கஷ்டம் விளாட்றது. அப்டேட் வீடியோஸ் கூட அங்கேயும் பார்த்து கூட போட்டுடலாம், ஆனால் கேம் பிளே வீடியோன்றது விளாண்டு மட்டும்தான் போட முடியும். அது அவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கஷ்டம்னு விளாட்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். யாரும் விளாட மாட்டாங்கன்னு சொல்ல, ஆனால் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போடுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதனால் தயவு செஞ்சு கேம் பிளே வீடியோ என்னது அந்த சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வின்சென்சோ, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வின்சென்சோ கேடி தமிழன், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வீடியோ போட்டிருக்காரு. முதல் முறையாக அரேபியனில் வந்து வேறு லாங்குவேஜ் பிளேயர் வந்து நம்ம தமிழ் பிளேயருக்கு ரியாக்ஷன் போடுறது இதுதான் ஃபஸ்ட் டைமாக இருக்கும்.
ரொம்ப பெருமை சேர்த்துருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ்.